Students, next one the exercise 8.3 la fourth sum. A coin is tossed thrice. What is the probability of getting two consecutive tails? Two consecutive tails அப்படினா என்னன்னா இப்ப மொத்தமா 3 coins வந்து toss பண்றாங்க. Sir, tossed thrice தான அப்படினா ஒரு காயினை thrice toss பண்றதனாலும் 3 காயினை once toss பண்றதனாலும் மீனிங் ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 எலிமெண்ட்ஸ் வரணும். ஓகேவா? பிராக்கெட் குள்ள 8 டம்ஸ் வரணும். ரைட். அதுல 2 consecutive tails. Consecutive tails அப்படினா TT அப்படின்றது நியர்பை இருக்கிற மாதிரி ரெண்டு டி அதாவது மொத்தம் வந்து 3 டேர்ம்ஸாக நம்ம எழுதுவோம் 8க்கு. அதில் டிடி வந்து சேமாக ஜாயின் பண்ணி வர்றது எத்தனை இருக்குது, அதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவோம். சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன், இப்போ நீ அதை பார்க்குறதா இருந்தால் இப்போ கவனிச்சிக்கோ. அதனால் என்ன சொன்னால் டூ காயின் வந்து டாஸ் பண்ணால் என்னவோ அதை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு கம்மா போட்டுக்கோ. அடுத்தது ஹெச்டி கொஞ்சம் கேப் விட்டு கம்மா போட்டுக்கோ. அடுத்தது டிஹெச் கேப் விட்டு கம்மா போட்டுட்டு அடுத்தது டிடி. அதே மாதிரியே இங்கேயும் ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி. சரிங்களா? ரைட். இப்போது இதை ஃபில் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னா ஹெச் வந்து ஜாயின் பண்ணிவிடும் கடைசி டேர்மில். அடுத்து செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இவ்வளோதான்ப்பா. சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னா 3 காயின் வந்து டாஸ் பண்ணும்போது வரக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் டோட்டலாக 8 இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணி திரும்பவே எழுதுனதே திரும்பி எழுதுவாங்க. ரீசெக் பண்ணும்போது அவங்களால அது கரெக்டாக செக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இதனால் நம்மளோட மார்க் வந்து போயிடக்கூடாது. அதனால் வந்து இது ஒரு ஐடியா, நீ இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் ரெகுலராக நான் எப்போவுமே கரெக்டாக எழுதிக்குவேன்னா ஓகே, அவங்க அதே மெத்தடில் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது இப்படி தான் ரோ வைஸ் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, கண்டினியூஸாக நீ 8 டேர்ம்ஸாகவும் எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு பேஜ் கவர் ஆகாது, அதுக்கு பெஸ்ட் நீ இப்படி கூட நீ வந்து கட் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8. இப்போ நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், ஈவெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் நேம் கொடுப்போமா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டூ கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ். ஓகே, அப்போ சான்சஸ் எல்லாம் என்ன வரும், எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சாம்பிள் ஸ்பேஸ் பாருங்களேன். இதில் நம்மளுக்கு மொத்தம் 8 டேர்ம்ஸ் இருக்கா, அதில் நியர்பை டிடின்னு வர்றது எத்தனை இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு மூணில் பார்த்தீங்கன்னா சிங்கிள், இதுலேயும் சிங்கிளாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம்ஸ் வந்து நியர்பை இருக்குது. அதே மாதிரி இதில் 2 டைம்ஸ் நியர்பை இருக்குது. சரி, இதில் டிடி வந்து இருக்கே அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு லெட்டர் மிங்கில் ஆகிடுது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டி இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவன் கேட்குறத 2T கான்சிக்யூட்டிவ். அப்போ நம்மளுக்கு இதில் இருக்கு. ஓகேவா? 2-ஐ மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ. அப்போ பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2, இங்கே 3. மொத்தம் 3 சான்சஸ் இருக்குது. அப்போ அதை அப்படியே இங்கே வந்து எழுதிக்கோங்க. டிடிஹெச் ஹெச்டிடி டிடிடி. சரிங்களா? டோட்டலாக 3 டேர்ம்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவலாக கவுண்ட் பண்ணிடாத இந்த செட் அப்படியே 1, 2, 3. இப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? நம்மளுக்கு ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா தெரியும், பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஓகேங்களா? இப்போ என் ஆஃப் ஏன்றது 3, என் ஆஃப் எஸ்ங்கிறது 8. ஓகேங்களா? சரி, இந்த ஃபார்முலா எழுதாமையே நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் போகிட்டால் நிறைய பேர்த்து கொஸ்டின் வரும். ஓகேங்களா? இன்கேஸ் நீ ஏதாவது இங்கே மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எக்ஸாம் டைமில் இந்த ஃபார்முலா நீ எழுதியிருந்தீங்கன்னா மேபி கன்சிடர் பண்ணி உனக்கு மார்க் கொடுக்குறது. தட் மீன்ஸ் ஆன்சர் ஃபுல் மார்க் வராது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாஸ் எப்போவும் நீ எழுதிக்கிறது வந்து நம்மளுக்கு சேஃப். ஓகேவா? ஸோ எழுதுறதுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகிடும் நினைக்காத. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸை நீ எழுதியே அப்ளை பண்ணு. அப்போ தான் நம்மளுக்கு அந்த வேல்யூஸை பார்த்து கரெக்டாக எழுத முடியும். ஓகேங்களா? ரைட். அப்போ என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ங்கும் போது என் ஆஃப் ஏவோட ஆன்சர் 3, என் ஆஃப் எஸோட ஆன்சர் 8, விச் இஸ் த ரெக்வயர்ட் சொல்யூஷன்.